சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் நிதியை தடுத்து நிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அல்லாத 5 மாநிலங்களில் சமக்கர சிக்ஷா திட்டத்துக்கான நிதியை விடுவிக்காமல் ஓராண்டாக ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது என்றார் அவர். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்துக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சுமார் 12,000 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியை செலுத்தாததால் 120 ஏக்கர் நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்து அரசாணை வெளியிடப்பட்டதால் சம்பந்தப்பட்ட நிலம் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா ஆகியோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் உயரதிகாரிகளும் ஆஜரான நிலையில் குற்றப்பத்திரிகை நகல் இன்னும் தயாராகாததால் விசாரணை வரும் 23 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவாற்றியது குறித்து நாளை மறுநாள் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் எழுத்துப்பூர்வ கடிதம் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தேர்தல் முடிந்த பிறகு இந்தியாவில் பாஜகவையோ அல்லது பிரதமர் மோடியையோ பார்த்து யாரும் பயப்படுவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். டெக்சஸ் பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாற்றிய அவர் ஜனநாயகத்தின் மாண்பை உணர்ந்த நாட்டு மக்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது என்றார். முன்னாள் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு வெளிநாட்டிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸில் இணைந்ததற்காக வாட்ஸ்அப் மூலம் கொலை மிரட்டல் வந்த நிலையில் அதுபற்றி அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகளிடம் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் கோயில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின்னர் அவர் இதனை கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 1 டன் யானை தந்தங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. 2 தந்தங்கள் காணாமல் போனது குறித்து விசாரித்தபோது இது வெளிச்சத்துக்கு வந்தது. இதுகுறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. மங்கோலியாவில் நடக்கும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரில் சீன அணியுடனான தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. சுக்ஜித், உத்தம், அபிஷேக் ஆகியோர் தலா 1 கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு உதவினார்கள். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ரோஹித் சர்மா தலைமையில் களம் காணும் இந்திய அணியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப் பந்த் இடம்பெற்றுள்ளார். புதுமுக வீரர் யாஷ் தயாலுக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நிலவில் சிறிய அணு உலை அமைக்கும் ரஷ்யாவின் திட்டத்தில் இந்தியா மற்றும் சீனா இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலவின் பரப்பில் ரஷ்யா கட்டவுள்ள ஆராய்ச்சி தளத்திற்கு மின்சாரம் தயாரிக்கும் வகையில் இந்த அணு உலை உருவாக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.